நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய எழுச்சி மிகு விழாவில் மகிழ்ச்சியோடு நான் பங்கேற்க வந்திருக்கிறேன் இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் நான் தேர்தல் காலத்தில் கொடுத்த வாக்குறுதிகள் பலவற்ற நிறைவேற்றின மன உறுதியோடு தெம்போடு துணிவோடு உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன் திமுக ஆட்சி அமைய நீங்கள் அளித்த வாக்குகளை பின்னாடி இருக்கிற நம்பிக்கையை சிந்தாம சிதறாம பாதுகாத்து வாக்களிக்க தவறியவர்களின் நம்பிக்கையை பெறுகின்ற வகையில் இதுவரை மூன்றாண்டு கால ஆட்சியின வழங்கின பெருமையோட உங்களுடைய முகங்களை நான் பார்க்குறேன் நீங்களாம் மகிழ்ச்சியாக வந்திருக்கிறீங்க உங்கள் மகிழ்ச்சி எழுச்சியை பார்க்குறப்போ நாடாளுமன்ற தேர்தல் அல்ல பொது தேர்தல் அல்ல எந்த தேர்தலாக இருந்தாலும் நாம தான் என்ற அந்த நம்பிக்கை வந்திருக்கு பொள்ளாச்சினால கவிஞர் மருதகாசி எழுதின பாட்டு தான் பலருக்கும் ஞாபகம் வரும் அதுலயும் இன்னைக்கு இன்ஸ்டாகிராமில் இருக்கிற இளைஞர்கிட்ட கூட அவரோட அந்த பாடல் நல்லா ரீச் ஆகிருக்கு புதிய ஏத்தி வண்டியில் பொள்ளாச்சி சந்தையில் விருதுநகர் வியாபாரிக்கு சின்ன கண்ணு நீயும் வித்து போட்டு பணத்தை எண்ணு செல்ல என்ற இந்த பாடல் பொள்ளாச்சியோட வர்த்தக பெருமையை சொல்லுது அப்படிப்பட்ட இந்த பொள்ளாச்சி அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த கோவை மாவட்டத்துக்கு நான்கு முறை வந்து ஒரு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது பேருக்கு ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தோரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கியிருக்கேன் இன்று ஐந்தாவது முறையாக வந்திருக்கிறேன் இந்த விழாவை மிக சிறப்பாக ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் முத்துசாமி அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகள் வாழ்த்துக்கள் அமைச்சர் முத்துசாமி அவர்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் அமைதியாக இருக்கக்கூடியவர் அடக்கமாக இருக்கக்கூடியவர் ஆனா அதே நேரத்தில் மிக்க அமைச்சர் அதிகம் அலட்டிக்க மாட்டார் ஆனால் களத்துல சுறுசுறுப்பா வேலைகளை செய்யக்கூடியவர் அப்படி ஒரு செயல் தான் நம்முடைய அமைச்சர் முத்துசாமி அவர்கள் இது என்ன அரசு நிகழ்ச்சியா அல்லது ஒரு பெரிய மண்டல மாநாடா இந்த விழாவை ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய இந்த நான்கு மாவட்டத்து அமைச்சர்களுக்கும் அதே போல் நான்கு மாவட்டத்தினுடைய ஆட்சியர்கள் மற்றும் அரசு அதிகாரிகளுக்கும் என்னுடைய பாராட்டுக்களை வாழ்த்துக்களை தெரிவிச்சிக்க விரும்புகிறேன் இந்த மூன்றாண்டு கால திராவிட மாடல் ஆட்சியோட சாதனைகளை தலைப்புக்களா முதல்ல பட்டியலிட விரும்புகிறேன் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மகளிருக்கு விடியல் பயணம் புதுமை பெண் திட்டம் காலை உணவு திட்டம் இல்லம் தேடி கல்வி நான் முதல்வன் திட்டம் மக்களை தேடி மருத்துவம் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு ஆய்வில் முதலமைச்சர் திட்டம் மக்களுடன் முதல்வர் திட்டம் இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாய் நீங்கள் நலமா திட்டம் நம்மோட திட்டங்கள் மூலமா பயனடைஞ்ச ஒவ்வொருவரையும் செல்போன்ல அழைச்சி முதல்ல நீங்க நல்லமானு கேட்குறேன் பின்னர் திட்டத்தோட பயன் வந்து சேர்ந்துதா அப்படின்னு கேட்குறேன் அதில் ஏதாவது சிரமம் இருக்கான்னு கேட்குறேன் கோட்டையிலிருந்து மட்டும் திட்டங்கள் அறிவிக்காம கடை கோடையில் இருக்கிற மக்கள்கிட்டையும் பேசுற முதலமைச்சராக இருக்கக்கூடியவன் நான் தான் நான் ரொம்ப கர்வத்தோட சொல்றேன் நினைக்காதீங்க அடக்கத்தோடு சொல்றேன் உரிமையோட சொல்றேன் உங்க ஒவ்வொருத்தருடைய உணர்வையும் மதிக்கிறவன் நான் உங்க ஒவ்வொருத்தருடைய கருத்தையும் காது கொடுத்து கேட்கிறவன் நான் உங்கள் கோரிக்கைகளை தேவைகளை நிறைவேற்றணும்னு உழைக்கிற முதலமைச்சர் தான் அதனால தான் நீங்கள் நலமாக திட்டத்தை தொடங்கி இருக்கேன் இப்படி சிந்திச்சு சிந்திச்சு மக்களுக்கான முத்திரை திட்டங்களை உருவாக்குறதுல தான் தமிழ்நாட்டுடைய தொழில் வளம் உயருது வேலை வாய்ப்பு பெருகுது பொருளாதாரம் வளருது ஒட்டுமொத்த தமிழ்நாடும் முன்னேறுது அதை பார்த்து சிலர் பொறாமைப்பட்டு தமிழ்நாட்டு மக்களையும் தமிழருடைய உணர்வுகளையும் கொச்சைப்படுத்துகிற வகையில் பொய்களையும் அவதூறுகளையும் பரப்ப வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி நடத்துகிறாங்க அவங்களுக்கெல்லாம் நீங்க தக்க பாட போட்ட நேரம் வந்துருச்சு வந்துருச்சா இல்லையா நம்மன்னை நம் தமிழை நம் பண்பாட்டை நம் வரலாற்றை நம் பெருமையை பழிப்பவர்களுக்கு பதில் சொல்ற காலம் வந்தாச்சு அதோட அடையாளம் தான் இங்க நீங்க திரண்டு வந்திருக்கக்கூடிய காட்சி திரளாக வந்திருக்கக்கூடிய உங்களுடைய கோவை மாவட்டத்துக்கு செஞ்சிருக்கக்கூடிய வளர்ச்சிப் பணிகளை வரிசையா பட்டியலிட விரும்புகிற பில்லூர் கூட்டுக்குடிநீர் திட்ட மூன்றாம் கட்ட பணிகள் நிறைவு செம்மொழி பூங்கா அமைக்க அடிக்கல் சங்கனூர் ஓடை புனரமைப்பு உக்கடம் ஆத்துப்பாலம் மேம்பாலம் கட்டி முடிக்கப்பட்டு நீட்டிப்பு பணி அவினாசி சாலை உயர்மட்ட மேம்பாலம் பொள்ளாச்சி புறவழிச்சாலை மேற்கு புறவழிச்சாலை பணிகள் விளாங்குறிச்சி தகவல் தொழில்நுட்ப பூங்கா குறிச்சி தொழிற்பட்டையில் அடுக்குமாடி ஆயத்த தொழில் வளாகம்னு ஏராளமான திட்டங்கள் கோவை மாவட்டத்திற்கு வழங்கினதோடு இது எல்லாத்துக்கும் முகடன் வைக்கிற மாதிரி மதுரை போன்ற கோவையில் அறிவியல் மையத்தோட கூடிய உலகத்தினர் வாய்ந்த ஒரு மாபெரும் நூலகமும் அமைக்க உள்ள அரசு தான் உங்களுடைய அரசு இந்த அரசு அடுத்து ஈரோட்டு மாவட்டத்துக்கு வர ஈரோடு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஈரோடு மாநகராட்சியில் விடுபட்ட பகுதிகளில் பாதாள சாக்கடை திட்டம் கலைஞராயின் வாய்க்கால் புதுப்பிக்கும் பணி மாவட்ட மத்திய நூலகம் புதுப்பிப்பு கிராமப்புற சாலைகள் ஈரோடு மருத்துவமனைக்கு மாபெரும் கட்டடம் வெள்ளோடு கிராமத்தில் நூற்றி இருபது அடுக்குமாடி குடியிருப்புகள் சித்தோட்டில் மஞ்சள் ஏற்றுமதி மையம் ஜவுளி பூங்கான்னு பல்வேறு திட்டங்களை ஈரோட்டுக்காக செஞ்சிருக்கோம் திருப்பூர் மாவட்டத்தை எடுத்துக்கிட்டா பாதாள சாக்கடை திட்டம் இணைப்புகள் எண்ணூற்றி நாற்பத்தி மூணு கிலோமீட்டர் நீளத்துக்கு சாலைகள் நான்கு பாலங்கள் புதிய பேருந்து நிலையம் இருபத்தேழு பள்ளிகளில் அறுபது புதிய வகுப்பறைகள் உள்ளிட்ட பணிகள் திருப்பூர் மாவட்டத்தில் செஞ்சுருக்கோம் நீலகிரி மாவட்டத்தை எடுத்துக்கிட்டால் யானை பாகர்களுக்கு உதவியாளர்களுக்கு வீடுகள் தேயிலைத் தோட்ட தொழிலாளர்கள் ஆயிரம் பேருக்கு ஓய்வூதிய பலன்கள் தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு ஊதிய உயர்வு ஓய்வுபெற்ற ஊழியர்களுக்கு குடியிருப்புகள் ஆகியவை வழங்கப்பட்டிருக்கு நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிற குடும்ப அட்டைதாரர்களுக்கு அரிசிக்கு பதிலாக ரெண்டு கிலோ கேழ்வரகு வழங்குகிற திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு வனவிலங்குகளால் தாக்கப்பட்டு உயிரிழப்பவர்களுடைய குடும்பங்களுக்கு வழங்கப்படுகிற இழப்பீட்டுத் தொகையை ஐந்து லட்சத்திலிருந்து பத்து லட்சம் ரூபாயாக உயர்த்தி இருக்கும் இப்படி கோவைக்கும் நீலகிரிக்கும் திருப்பூருக்கும் ஹீரோட்டுக்கு ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்த ஆட்சிதான் உங்களுடைய திராவிட மாடல் ஆட்சி அது மட்டும் இல்லாமல் இந்த நாலு மாவட்டங்களில் ஐநூற்றி அறுபது கோடி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இருநூத்தி எழுபத்தி மூணு திட்டங்கள் இன்றைய விழாவில் மக்களுடைய பயன்பாட்டுக்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கு நானூற்றி எண்பத்தி ஒன்பது கோடி ஐம்பத்தி மூணு லட்சம் ரூபாய் மதிப்பிலான முப்பத்தஞ்சு புதிய திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கு இருநூத்தி இருபத்தி மூணு கோடிய தொண்ணூத்தி மூணு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஐம்பத்தி ஏழாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி அஞ்சு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டிருக்கு இவற்றினுடைய மொத்த மதிப்பு ஆயிரத்தி இருநூத்தி எழுபத்தி மூணு கோடிய ஐம்பத்தோரு லட்சம் ரூபாய் இதன் தொடர்ச்சியா சில புதிய அறிவிப்புகளையும் இந்த விழாவில் மகிழ்ச்சியோடு நான் வெளியிட விரும்புகிறேன் முதலில் கோவை மாவட்டத்துக்கான பதிமூன்று அறிவிப்புகள் இந்த பொள்ளாச்சி பகுதி தென்னை மரங்கள் நிறைந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பகுதி கோடைவெயிலுக்கு குளிர்ச்சியை தர பொள்ளாச்சி இளநீரை விளைவிக்கக்கூடிய வகையில ஒரு அறிவிப்பை முதல்ல நான் வெளியிட விரும்புகிறேன் தென்னை மரங்களை அதிகமாக பாதிக்கிற நோயா நேர்வாடல் நோய் இருக்கு அந்த தென்னை வேர்வாடல் நோய் பாதிப்பு அதிகமாக இருக்கிற மரங்களை வெட்டி அகற்றுவதற்காக பதினான்கு கோடி நான்கு லட்சம் ரூபாய் நிதி வழங்கப்படும் செகண்ட் இரண்டாவதா மூன்று லட்சம் தென்னங்கன்றுகள் ரெண்டு கோடி எண்பது லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் உழவர்களுக்கு இலவசமாக வழங்கப்படும் அகில இந்திய அளவில் தேங்காய் விற்பனை செய்யறதுக்கான உரிய சந்தை வாய்ப்புகளை ஏற்படுத்த தமிழ்நாடு வேளாண்மை விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறையின் கீழ் செயல்படுகிற நூற்றி ஐம்பத்தி ஏழு ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் மின்னணு தேசிய வேளாண் சந்தை மூலம் வெளி மாநில வணிகர்களோட தொடர்பை ஏற்படுத்தி வெளிப்படைத்தன்மையோடு தன்மையோடு வணிகர்கள் மற்றும் வேளாண் பெருமக்கள் நேரடியாக விற்பனைகளை கலந்துக்கிற ஊக்குவித்து தென்னை விவசாய பெருமக்களுக்கு நல்ல விலை கிடைக்கவும் வங்கி பரிவர்த்தனை மூலமா அவங்களோட வங்கி கணக்குக்கு உடனடியாக வரவு வைக்கவும் உரிய ஏற்பாடுகள் செய்யப்படும் நாலாவது தென்னை விவசாயுடைய நலன் கருதி கூட்டுறவு விற்பனை சங்கங்கள் மூலம் தேங்காய் நேரடியாக கொள்முதல் செய்து கூட்டுறவு சிலர் விற்பனை நிலையங்கள் மூலம் நுகர்வோர்களுக்கு விற்பனை செய்யப்படும் அஞ்சாவது அஞ்சாவது அறிவிப்பா விளாமரத்தூர் சாலை முதல் அத்தைக்கடவு அணை வரை ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைக்கப்படும் ஆறாவது வார்டு மூங்கில் மடை குட்டை பழங்குடியினர் வசிக்கக்கூடிய பகுதியில் ஐம்பத்தேழு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சிறுபாலம் மற்றும் வடிகால் அமைக்கப்படும் செவன்த் ஏழாவது மதுக்கரை ஊராட்சி ஒன்றியம் மாவு தம்பதி ஊராட்சிக்குட்பட்ட வாளையார் வனப்பகுதியில் தரைமட்ட குடிநீர் தொட்டி கட்டித்தரப்படும் எட்டாவது காரமடை ஆனைமலை சூலூர் ஊராட்சி ஒன்றியத்தில் நாலு கோடியே முப்பத்தி ஒன்பது லட்சம் மதிப்பீட்டில் சாலை அமைக்கப்படும் ஒன்பதாவது ஒன்பதாவது அறிவிப்பா சொல்றேன் இக்கரை பூலுவாம்பட்டி ஊராட்சி பெரிய பாளையம் ஊராட்சி ஒன்றியம் சோமயம்பாளையம் ஊராட்சி மதுக்கரை ஊராட்சி ஒன்றியம் திவான் சாபுதூர் ஊராட்சி மற்றும் மாவு தம்பதி ஆகிய ஊராட்சிகளில் நான்கு பாலங்கள் கட்டப்படும் பத்தாவது பதினைஞ்சு அங்கன்வாடி மையங்கள் பதினெட்டு நியாயவிலை கடைகள் பதினான்கு சமுதாய நலக்கூடங்கள் ஏழு பேரூராட்சிகள் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் கட்டப்படும் பதினோராவது அறிவிப்பா சொல்றேன் கோயம்புத்தூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மழைநீர் வடிகால் மற்றும் கான்கிரீட் சாலை பத்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும் பன்னிரண்டாவது உக்கடம் பேருந்து நிலையம் அருகே அமைக்கப்பட்டு வரும் மேம்பாலத்தால் அகற்றப்பட்ட பேருந்து நிலையம் இருபது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நவீன முறையில் சீரமைக்கப்படும் பதிமூன்றாவது அறிவிப்பா மாநகராட்சி மேல்நிலைப் வளாகத்தில் பத்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஹாக்கி விளையாட்டு தரை அமைக்கப்படும் அடுத்து ஈரோட்டுக்கு வரேன் ஈரோட்டு மாவட்டத்துக்கான அறிவிப்புக்காக இப்போ வர முதலாவதா சோலார் பகுதியில் இருபது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் காய்கறி மளிகை சந்தை வளாகம் அமைக்கப்படும் இரண்டாவது வஉசி பூங்கா பதினைஞ்சு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தரம் உயர்த்தி தரப்படும் மூணாவது ஈரோடு மாநகராட்சி பகுதியில் முப்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தோடு காவிரி ஆற்று முகப்பு மேம்படுத்தப்படும் நாலாவது புதிய மாவட்ட மைய நூலகம் ஒன்று ஆறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும் அஞ்சாவது அந்தியூர் ஊராட்சி ஒன்றியம் பருகூர் ஊராட்சி தாளவாடி ஊராட்சி ஒன்றியம் தலமல அரசனூர் ஊராட்சிகள் மலைவாழ் மக்கள் வசிக்கக்கூடிய இணைப்பு சாலை வசதி இல்லாத அந்த ஒம்பது கிராமங்களுக்கு ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இணைப்பு வசதி ஏற்படுத்தப்படும் ஆறாவது எட்டு சமுதாய நல கட்டப்படும் கட்டப்படும் சத்தியமங்கல நகராட்சியில் இருபது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குடிநீர் பணிகள் மேற்கொள்ளப்படும் எட்டாவது அறிவிப்பா மஞ்சள் மற்றும் மஞ்சள் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் இருப்பு வைத்து வியாபாரம் செய்ய ஏதுவாக குளிர் பதன கிடங்குகள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் ஒன்பதாவது அறிவிப்பா பெருந்துறையில நொய்யல் ஆற்றோட வடக்கு கரையில் இருக்க கொடுமணல் அகழ்வாய்வுகளை கண்டெடுக்கப்பட்ட பொருட்கள் அடுத்த தலைமுறையினரும் அறிந்து கொள்ள காட்சிப்படுத்திட ஈரோடு மாவட்டத்தில் தமிழ்நாடு அரசின் சார்பில் தொல்லியல் துறையின் மூலமாக பத்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அருங்காட்சியகம் அமைக்கப்படும் அடுத்த திருப்பூருக்கு வர அடுத்த திருப்பூர் இந்த மாவட்டத்துக்கான ஐந்து அறிவிப்புகள் முதலாவதாக பெருமானல்லூர் சாலையில் நல்லாற்றில் பொம்மநாயக்கம்பாளையம் மற்றும் கோயம்பாளையம் சாலை வர மற்றும் பிச்சம்பாளையம் மீன் சாலை முதல் ராஜாநகர் வர பதினோரு கோடி ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பாலங்கள் கட்டப்படும் ரெண்டாவதாக திருப்பூர் மாநகராட்சிக்கு எழுபத்தைந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய அலுவலக கட்டடம் அமைக்கப்படும் மூணாவதா கிராம பகுதிகளில் எட்டு புதிய அங்கன்வாடி மைய கட்டிடங்கள் ஒரு கோடியே முப்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படும் நாலாவது பதிமூணு சமுதாய நல கூடங்கள் பதினோரு கோடியே பதினேழு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படும் அஞ்சாவது பல்லடம் அரசு மருத்துவமனை வளாகத்தில் புதிதாக விபத்து மற்றும் எலும்பு முறிவு சிறப்பு மருத்துவமனை நாலு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும் இதெல்லாம் சொல்லிட்டு நீலகிரி வரேன்னா ராஜா கோச்சி பாரு நீலகிரி மாவட்டத்துக்கு வரேன் அங்கேயும் நாலு அறிவிப்புகளை சொல்ல போறேன் முதலாவதாக உதகமண்டலம் அரசு தாவரவியல் பூங்கா உலகத்தரத்துக்கு இணையா மேம்படுத்தப்படும் இதற்காக பிரணி இல்லம் புதுப்பித்தல் புதிய சுகாதார வளாகம் அமைத்தல் ஆர்கேட் மற்றும் வளர்ப்பு கூடம் வடிகால் வாழ்காய் உள்ளிட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் கோடி மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும் இரண்டாவது அஞ்சு அரசு துணை சுகாதார நிலையங்களுக்கு தலா ஐம்பது லட்சம் ரூபாய் செலவுல மொத்தம் ரெண்டு கோடி ஐம்பது லட்சம் ரூபாயில புதிய கட்டடங்கள் அமைக்கப்படும் மூணாவதா தனியார் கட்டடங்கள் பத்து நியாய விலை கடைகளுக்கு ஒரு கோடிய ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கட்டடங்கள் கட்டப்படும் நாலாவதா நீலகிரி மாவட்டத்தில் ரெண்டு சமுதாய நில கூடங்கள் ஒரு கோடிய முப்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படும் இப்படி நான் அறிவிக்கிறேன்னா நான் ஒரு கோப்பில் கையெழுத்து போடுறப்போ லட்சக்கணக்கான மக்கள் கோடிக்கணக்கான மக்கள் மகிழ்ச்சி அடைகிறாங்கன்னு பொருள் அனைத்து மக்களுக்கு நன்மை அளிக்கக்கூடிய ஆட்சியா கழக ஆட்சி செயல்பட்டு வருது பத்தாண்டு கால அதிமுக ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்துச்சு அவங்களால இப்படி பட்டியல் போட்டு சொல்ல முடியுமா மேற்கு மண்டலத்தை தங்களோட கோட்டைன்னு சொல்லிக்கிட்டாங்களே வாக்களித்த மக்களுக்கு அதிமுக ஆட்சி ஏதாவது நன்மை செஞ்சுதான் இத்தனைக்கு மேற்கு மண்டலத்தை சார்ந்த அமைச்சர்கள் அதிமுக ஆட்சியில அதிகாரத்தில் இருந்தாங்க அவங்க இந்த மேற்கு மண்டலத்துக்கு செஞ்சது என்ன மகள்களை பெற்ற அத்தனை பெற்றோரையும் பதற வைத்தது இந்த பொள்ளாச்சி சம்பவம் மறந்த முடியுமா பெண்களை மிரட்டி ஆபாச படம் எடுத்து தைரியமா அதிமுக ஆட்சியில் வளம் வந்தாங்க புகார் கொடுத்தவங்களை மிரட்டினாங்க திமுக நீ சார்பில் தான் போராட்டம் நடத்தினாங்க பிறகு நடவடிக்கை எடுப்போம்னு ஒரு நாடகம் போட்டாங்க ஆனா சாட்சிகள் மிரட்டப்படக்கூடிய வேடிக்கையை பார்த்தாங்க பத்திரிக்கையாளர்களை பத்தி அன்றைய முதலமைச்சர் பழனிசாமி கேட்டப்போ அப்படி எதுவும் இல்லை ஆதாரம் கொடுங்க இதற்குரிய நடவடிக்கையை இந்த ஸ்டாலின் உறுதியாக எடுப்பான் என்று அப்பொழுதே நான் உறுதி தந்திருக்கிறேன் இன்னைக்கு மறந்துடல பாதிக்கப்பட்ட பெண்ணோட அடையாளம் தெரியக்கூடாதுன்னு உச்ச நீதிமன்றம் போட்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் அந்த பெண்ணோட பெயரையும் முகவரையும் வெளிப்படையாக அறிவிச்ச அக்கறையற்ற ஆட்சி தான் பழனிசாமியின் ஆட்சி சிபிஐ விசாரிச்சு இப்போ நீதிமன்றத்தில் இருக்கு அது மட்டுமா முதலமைச்சராக இருந்த அம்மையார் ஜெயலலிதாவோட கொடநாடு கொள்ள தற்கொலை சம்பவம் நடந்துச்சு இல்லையா அமைதி வழியில ஆதரவாக போராடினவங்க மேலே தாக்குதல் நடத்தினது யாருடைய ஆட்சியில் பெண் போலீஸ் எஸ்பி கே பாதுகாப்பு இல்லாத வகையில ஆட்சி நடத்தினது யார் தூத்துக்குடியில் பதினோரு பேர் துப்பாக்கியால சுட்டு கொண்டது யாருடைய ஆட்சியில் கஞ்சா குட்கா மாமூல் பட்டியல்ல அமைச்சரும் டிஜிபியுமே இருந்தாங்களே அது யாருடைய ஆட்சி அந்த வழக்கில் குற்றப்பத்திரிக்கை கூட தாக்கல் செய்ய விடாம தடுத்த கூட்டணி தான் இன்றைக்கு உத்தம வேஷம் போடுறாங்க இந்த கூட்டணி மறுபடியும் மக்களை ஏமாத்த பிரிஞ்ச மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க நடந்துக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டு நலனுக்கும் தமிழர்களுடைய நலனுக்கும் எதிரான அதிமுக பாஜக கள்ள கூட்டணி ஒரு பக்கம்னா தமிழ்நாட்டு மக்களும் தமிழ்நாட்டை வளமாக்க தமிழர்களுடைய உரிமைகளை பாதுகாக்க இன்னொரு பக்கம் ஜனநாயக சக்திகளும் திமுகவும் ஒற்றுமையாக நிற்கிறோம் ஒன்றிய அரசோட ஒத்துழைப்பு இல்லாத போதே இத்தனை சாதனைகளை திட்டங்களை நம்மளால் கொடுக்க முடியுதுன்னா நமக்கு உதவி செய்கிற ஒன்றிய அரசு அங்கே அமைஞ்சா இன்னும் பத்து மடங்கு சாதனைகளை இந்த திமுக செய்யும் அதுக்கான நேரம் நெருங்கி வருது நாட்டு மக்களுக்கு எதையுமே செஞ்சு தராத பிரதமர் மோடியின் உத்தரவாதம்னு பக்கம் பக்கமா விளம்பரம் டிவியில விளம்பரம் பிரதமர் அவர்களே மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களே நீங்க கொடுத்த பழைய உத்தரவாதமான ஒவ்வொருத்தருக்கும் பதினைஞ்ச லட்சம் ரூபாயோட இன்றைய கதி என்ன இளைஞர்களுக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு உத்தரவாதம் தந்தீங்களே அந்த கதை என்ன அதை சொல்லுங்க பிரதமர் அவர்களே அது கூட வேண்டாம் அடுத்த வாரம் ஒரு வாரத்தில் தமிழ்நாட்டுக்கு வர்றதாக செய்தி வந்திருக்கு வரப்போறாரு போறாரு தமிழ்நாட்டுக்கு செஞ்சு தந்திருக்கக்கூடிய சிறப்பு திட்டங்களை பட்டியல் போடுங்க என்ன சிறப்பு திட்டங்களை கொண்டு வந்தீங்கன்னு தமிழ்நாட்டு மக்கள் எல்லோருக்கும் கேட்கணும் பதில் சொல்லுங்க பிரதமர் கேட்கணும் கேட்பீங்களா வந்தப்ப பேசினாரு பாஜக தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர திட்டங்கள் திமுக தடுக்குது பிரதமர் சொல்றாரு அவங்க கொண்டு வர திட்டங்களை நாம போய் தடுக்கிறோமா நீங்க ஒரு பழமொழி கேட்டிருப்பீங்க அண்ட புழுகு ஆகாச புழுகுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி இது மோடி புழுகு அவர் என்ன திட்டத்தை கொண்டு வந்தா நாம தடுக்கிறதுக்கு எந்த திட்டத்துக்கு நாம தடையா இருந்தோம்னு சொல்லுவாரா நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைய ரெண்டாயிரத்தி பதினாலுல அறிவிச்சிங்க அப்ப யார் தமிழ்நாட்டு முதலமைச்சர் மறைந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அவர் தடுத்தாரா இல்லையே அடுத்து உங்களுடைய நண்பர்கள் அவங்க தடுத்தாங்களா இல்லையே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நாங்க ஆட்சிக்கு வந்தோம் நாங்க தடுத்தோமா இல்ல தமிழ்நாட்டு மக்கள் தான் தடுத்தாங்களா இல்லையே உங்களை யாரும் தடுக்கல ஆட்சியில் இருந்த பத்து வருஷமா தமிழ்நாட்டை திரும்பி பார்க்காம தேர்தலுக்கு பத்து நாள் வந்து மக்களான என்ன ஏமாளிகளா நாங்களெல்லாம் இழிச்சா பொய்யும் வாட்ஸ்அப் கதைகளும் தான் பாஜகவோட உயிர் மூச்சு இனி இந்த பொய்களும் கட்டு கதைகளும் மக்களிடம் எடுபடாது மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நலனே முக்கியம்னு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க உங்கள் ஸ்டாலின் அழைக்கிறேன் தமிழ்நாட்டை உயர்த்துவோம் இந்தியாவை காப்போம் நன்றி வணக்கம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பெல்லை பண்ணுங்க